நம்மளையும் மதிச்சு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா
அத கொஞ்ச நேரமாவது கழுத்தில் அணிஞ்சிருந்தா தான் இந்த மாலையை தொடுத்தவருக்கு பெருமை, கொண்டு வந்து கொடுத்தவருக்கு பெருமை அப்படின்ற முறையில நான் கழுத்தில் அணிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு போட்ட மாலையில எங்க மாட்டாங்க. சரி, மச்சாமையாவது வணங்கி போகணும், விநாயகப் பெருமானை வணங்கி பார்த்தேன், நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் அப்படின்னு அவரும் கண்டுக்கிற மாட்டாரு. சரி, கொழுந்தனையாவது வணங்கலாம் அப்படின்னு சபை மலையை வீட்டிருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவன மணிகத்தனை வணங்கி பார்த்தேன். பேரை சொல்லும் போது எனக்கு அப்படித்தான், அந்த மணிகண்டனை வணங்கி பார்த்தேன், அவரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. நமக்கு எப்பயுமே மாமனார் இருந்தாங்க, ஆதியும் மந்தமா இருக்கக்கூடிய அந்த சிவகுணன் ஆகப்பட்டவர், அப்பேற்பட்ட சிவகுணவான். உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் என் மாமனார் மாதிரி நல்லவரே கிடையாது, ஆனா நல்லவருக்கு புள்ள பாம்பருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி இல்லாம என்னுடைய முருகப்பெருமானும் நல்லவர். ஆக சிவபெருமான வணங்கட அப்படின்ற காரணத்தால
அமைதியோ அமைதி. சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏமா ஒருவேளை இதுக்கு பேர் தான் கொரோனா அப்படிமாங்களோ? இல்லடா, ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதல் அப்படிமாங்களோ? இந்த காதல் வந்துருச்சுனாலே அப்படித்தான். நிறைய பொய் சொல்லணும் தோணும், நிறைய அழுகணும் தோணும், சில சமயம் நிறைய அடி வாங்கணும் கூட தோணும். அடிச்சாலும் வலிக்காது. இவ்வளவையே சுடுதண்ணி எடுத்து ஊத்தினா கூட சுரணை இருக்காது. என்ன சரவண முகத்துல ஊத்துட்டாரு, சுரணை இருக்காது. அப்படிப்பட்ட காதல் என்னுடைய காதல், என்ன சுரணை இல்லாத காதல், அதனுடைய உண்மையான காதல். யார் மீது? முருகப் பெருமான் மீது. 5 வயதில் வந்த காதல் அறியாத காதல். இப்ப வெறும் 13 வயது. இந்த வயதில் வந்திருக்கக்கூடிய காதல் ஆன்மீக காதல். ஆனா உண்மையான காதல் எது தெரியுமா? 50 வயதில் வரக்கூடிய காதல், அனுபவ காதல். அதுதான் உண்மையான காதலும் கூட. ஆக 50 வயசால் பெட்டி வாசிக்கிற பாலச்சந்திரன் அப்பாவுக்கே ஆசை வரும் பொழுது என்னுடைய வயதிற்கு, என்னுடைய பருவத்திற்கு எனக்கு ஆசை வராதா? அப்பேற்பட்டவர் இல்ல, அவரை பத்தி என்னதோ ஆசை இருக்கு. இன்னும் தெரியுமா, அந்த காலத்துல என்ன தூதனுப்பாங்க, அன்னப்பறவை மூலமா தூதனுப்பினாங்க. அப்புறம் கொஞ்சம் நவீனகாரம் வாங்கி தபால் தந்தி மூலமாக தூதனப்படுறாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு வீடியோ கால் பண்ணி அவருடைய அழகை அன்னைக்கே பார்த்துருக்கேன். நான் வாங்கி கொடுத்துருவேன்ல, இந்த வசதி இல்லாம போயிடுச்சு. இப்ப ஒண்ணு கெட்டு போகல, திருமணம் முடிஞ்சு தேவலோகத்துக்கு போன உடனே இணையதளத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? எங்க அம்மா நன்னை மோகினிட்டு பேசாம என்னால இருக்க முடியாது. எத்தனை தூதுகள் இருந்தாலும் அனுப்ப கூடாத தூது ஒண்ணு இருக்கு. அது என்ன தூது தெரியுமா? தோழிகள் மூலமா தூது அனுப்புறது. தோழிகளை நம்பி தூது அனுப்பணும்னு வச்சுக்கோங்களே, அவளுக்கு தள்ளிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த மாதிரி என்னுடைய தோழி கிடையாது, என்னுடைய உயிர் தோழி இல்லையா? அது அப்பேற்பட்ட தோழிய நான் தூது அனுப்பலான்னு.
காவலுக்கு போறோம், கை கட்டிய ஒரு உள்ளத்திற்கு அன்பு அண்ணனுக்கு மனமா இருந்தாங்க. அப்படி சொன்னாத்தான் எல்லாரும் சும்மா கட்டுங்க, அப்பதான் தூக்கம் வராம இருக்கும். என்ன வந்ததுன்னு எல்லாரும் உண்மையே இருக்கிறீங்களே, சங்கக்காரிய பார்த்தமா என்ன வரும் இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் தங்க கழிப்பாக இருப்பாங்க நினைக்கிறேன், இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு எங்க போறோம், காவலுக்கு போறோம். இப்படி அசம்பந்தமா உட்கார்ந்து இருக்க கூடாது, எல்லாரும் சட்டை போட்டு தண்ணியை ஊத்திட்டு கிளம்புங்க. விருந்தாளிகள் வந்திருப்பாங்க இல்லையா, விருந்தாளிகள் வந்திருந்தா இன்னொரு பழமொழி இருக்கு, விருந்த மருந்தும் மூணு நாளைக்கு தான். இன்னைக்கு வச்ச குழம்ப மூணு நாளைக்கு தண்ணியை ஊத்தி ஊத்தி சுட வச்சோம் அப்படின்னா வந்த விருந்தாளி தலை தரைக்கு ஓடி போயிருவாங்க. ஏன்னா கணவனுடைய வரவுக்கு ஏற்றவாறு குடும்பத்தக்கூடியவர்கள் தான் உண்மையான மனைவி. இப்ப எல்லாருமே காவலுக்கு போறோம் அப்படின்னேன், யார் யார் போறோம், என்னுடைய அண்ணன் மகள் வர்றாங்க, தோழிகள்லாம் வர்றாங்க, இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து காவலுக்கு போறோம். காவலை எப்படி பார்க்கணும், கண்ணும் கருத்தமா பார்க்கணும். எதுக்காக காவலுக்கு போறோம், என்னுடைய ரெண்டையாருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும்தான், பெண் குழந்தை கிடையாது. அதனால முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிட்டாரு, எப்படி வேண்டிக்கிட்டாரு, அழகான பெண் குழந்தையாக, அறிவான பெண் குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான பெண் குழந்தையாக, வாய் பேச தெரியாத பெண் குழந்தையாக வேணும்னு வேண்டிக்கிட்டாரு. அவர் எப்படி வேண்டினாரோ அதற்கு இணங்க நான் அவருக்கு கிடைச்சேன். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதியில் கிடைத்த காரணத்தினால் வள்ளி என பெயரிட்டு தர்க்க பிரம்மம் வந்தவுடனே திணை வைத்து அதை பாதுகாக்கிறதற்காக என்னை அனுப்பணும் அப்படின்னு தந்தையாருடைய வேண்டுதல், தந்தை சொல்மிக்க மந்திரமல்லை அப்படின்ற காரணத்தினால எல்லோருமே சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போகிறோம். காவலை எப்படி பார்க்கணும், கண்ணு கருத்தமா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மனசு
அதாவது பள்ளியோட அப்பா புரியுதா? எங்க அப்பா பத்தி? அப்பா பத்தி? அப்பா பத்தி? எங்க அப்பா பத்தி? உங்க அப்பா நான் பார்க்க முடியாது. உங்க அப்பா இருக்காரா? ஊர்ல இருக்காரா? அப்பா வந்தாரு. அப்பா வந்து எல்லா வசதியும் சொன்னாரு. இருந்தாரு அப்பா? ஆக்க வந்தாரு. அப்பா எங்கதான் வந்தாரு? ரொம்ப சந்தோஷம். எங்க எதுக்கு வந்தாரு? விஷயத்த சொல்றதுக்காக. விஷயத்த சொல்றதுக்காக. என்ன சொன்னா? சிறப்பாக இருப்பேன்.
நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
நான் இன்றைக்கு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும்னு கடவுளை நாங்க வேண்டுகிறோம். ஆனா கடவுளை வைக்கிறீங்களே, உங்களை கேட்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளா நல்லா இருக்கீங்க? பிறந்ததுல இருந்து நல்லா தான் இருக்கேன். அது மாதிரி தெரியுமா? பிரியாது பிரியாதா? உங்க மாமாவா? என் மருமையே. மருமையா? நல்ல ஒரு அப்படியா? யாரு கூட்டிட்டு போனாலும் ஒண்ணும் செய்ய மாட்டேன். யார் அவர்தான் சொன்னாரு, அவரு வேணும் இவர் வேணும் அவர் வேணும்னு. என்னை கிடைக்கிறதாலும் பரவாயில்ல, அந்த ஆள் பருப்பு எடுத்தாங்க. நான் பொய் சொல்ல முடியாது, யூடியூப்ல வந்து பொய் சொன்னா தெரிஞ்சு போகும். அவங்க கேட்டாங்க, அவங்க என்ன திருப்பத்தூர் பக்கம் நெடுமுறை தரம் தான் நடந்து போறாங்க. அதனால உங்களை நீங்க ஆர்டர் பாருங்க நினைச்சுங்க. அவங்க பள்ளி பருவம் நாளைக்குடைய உருவம் துடிப்பு நல்லாவே இருக்குது. ஆனா இந்த பத்து நாள்ல தெரியும் உங்களுக்கு. என்ன அவர் மாதிரி படிப்புக்கு சொல்லிக் கொடுத்தது யாருமே இல்லை. சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் படிச்சேன், நீ காலையில வா கூட்டிட்டு போறேன், ஆசீர்வாதம் வாங்கி கூட்டிட்டு போனா அவர் என்ன பார்க்கணும். அதனால இப்ப நீங்க என்ன செய்யலாம் சொல்லி நீங்க கண்ணுமா காவல் யாராரு புதுசா ஒருத்திய வேலைக்கு சேர்த்துருமா, அம்மா வருவாங்க, அண்ணனுமே வருவாங்க. நான் வந்துட்டேன், புதுசா நீங்க தானே சேர்ந்துருக்கீங்க. உனக்கு கண்ணு கருத்தமா பாக்க சொன்னாரு. எனக்கு எப்படி சொல்றீமா? என்ன சொன்னாரு? வாயும் மதுரமா பாக்க சொன்னாரு. வாய் வகுப்புட்டா எப்படி? வாயினால பேசணும், அந்த வயிறு நிறையணும், சிறப்பா இருக்கணும். இருக்கணும் அந்த அருகாரு உனக்கு எடுத்தா
மாமா ராமதாசுக்கு நல்ல அந்த போற கையில பாத்தீங்க. இப்ப ஏன் கல்யாணம் பண்ண உடனே ரெண்டு கொட்டு வைக்கிறாங்க,
நீங்க முன்னாலே ரெண்டு பொட்டு வைப்பாங்கண்ணா, வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? ஏன் இந்த குங்குமம் வந்து நிக்காவ, அதனாலதான் இப்படி வைக்கிறாங்க. இன்னும் ஒண்ணு கேக்குறேன், என்ன பெண்கள்னா என்றைக்கும் நம்ம மறக்க முடியாது. ஏன்னா நம்ம பெற்றுமை தாய்தானே, எத்தனையோ பால் குடிக்கிறாங்க, அந்த பாலில் பூரா தண்ணி கலக்குறாங்க. நம்ம தாய்ப்பால தண்ணி கலக்க முடியுமா? தாய்ப்பாலுக்கு மகிமை எப்படிப்பட்டது? ஆனா இப்ப கேக்குறேன், இந்த தாலிக்கு பூ வைப்பாங்களே, இப்ப யாராவது பூ வைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. பண்பாடு மாறுது, பழக்க வழக்கம் மாறுது, ஆனா என்றைக்கும் சிறப்பா இருக்கணும்னா தாலிக்கு பூ வைங்க, உங்க கணவனை மதிங்க, அதே சேர்த்து எல்லாரும் சிறப்பா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க. என்னை வேணும்னா கூட்டிட்டு போய் புது கோயில சத்தியமணி வாங்கி பூ வைக்கணும். ஆனா பூ வைக்கணும், ஏன் பூ வைக்கிறீங்கன்னா பூவை அதிகமா போது. அம்மா என்ன இப்ப சொல்லு, நீ அழகா இருக்கிறதா நினைச்சேன், ஆனா இவ்வளவு அறிவா இருக்கிறான்னு தெரியாம போச்சு பத்தியா? என்றைக்கு உங்களுடைய தாத்தா உங்களுடைய அம்மாயி உங்களை பார்த்தனோ அந்த இடம் சரிமா, நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ரொம்ப வருஷம் சொன்ன பாத்துருக்கேன், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கு, நல்லா இருக்கீங்கல்ல? உங்க அப்பாவை இருக்கும் சிறப்பாவே இருக்கிறேன், அப்பாவை திருப்தி கொண்டுட்டே வரேன். சரி, அதெல்லாம் கேட்டோம். பேர் என்ன? என் பேர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி யாரு கூப்பிட்டாலும் போவேன். ஏன்னா அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும் உதவி செய்ய போவேன். உதவினா ஓடிடுவார், ஆனா உதவினா செய்வேன். முன்பவும் உண்டு. நல்ல விஷயம் தானே? ஏன் முன்பவும் உண்டு? பொய்ய தம்பி தம்பி, அப்ப நான் தானே தூக்கி வளர்த்தேன். அம்மாட்ட
அவர் பேரை சொல்லுங்க, அவர் ஊரை சொல்லுங்க. என்னுடைய திருமணம் எங்க நடக்கணும் தெரியுமா? எல்லாரும் வள்ளி திருமணத்துக்குதான் வந்திருக்காங்க. வந்துட்டு சும்மா போனா பரவாயில்லையா? தலைக்கு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு போயிடும். சாப்பாடு அதான் அண்ணன் நடக்கும் இல்லையா? அதுதான் சாப்பாடு. தலைக்கு 1000 ரூபாய்னு 1000 ரூபாய் செல்லாதுன்றது எனக்கு தெரியும். 2500 ரூபாய் பரவாயில்ல.
என்னை பார்த்தா பறவைகள்னா ஓடி வந்து உட்காரும், உங்களை பார்த்தா இந்த பறவைகள் தான் நடந்த மாடு. நீங்க யாருன்னா அது ஆளுதான். அம்மா தான் பறவை வளர்க்க போறாங்க.
சரி நீ யாரு வரல போறேன் நான் அம்மா கூட சேர்ந்து துணைக்கு போறேன் நீ துணைக்கு வந்திருக்க வயசுல வரட்டு வந்திருக்க யார் காரணம் என்ன உண்மையிலே நல்லபடி
நாம் தெரியாத ஆணவம் உள்ளவர்கள் யாருமே இந்த அகிலத்திலே வாழ்ந்தார் தரித்திரம் கிடையாது அறிவோடு வாழ வேண்டும். அதான்
நன்றி நன்றி.
ஏன்னா பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தொண்டைகள் தொகையில் நிறுத்து அற்புதமான மலையில் நடமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாடம் செய்யாது. பார்ப்பதற்கு கண்ண நிறைந்து இருக்கும் குயில் குயிலுடைய குணமோசையை மிக எளிமையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போல உடல் அழகி குயிலை போல சாதனை துவைத்திருக்கிறார். இப்படி எளிமையான சாதனை வளர்த்த மாதசி சங்கீதையான ஒரு பாடலாளி கல்வி
சந்திப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய கூடாது, நடவடிக்கை விடக்கூடாது. ஏன்னா வாய்ப்பு உடனே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கும் கிடைக்கும், சில பேர் கிடைக்காம அந்த உள்ள தீர்த்தி கொண்டு போறாங்க. அந்த வாய்ப்பை நடந்து விடக்கூடாது. ஏன்னா இறைவனை வளர்த்தாலே நம்மளும் உண்டுபட வாழ்வில் காரணம் தெரியும். இந்த பூமிகளை படித்தவர்கள் உண்டும் பாவர்கள் உண்டு. ஆனால் பாவர்களுக்கெல்லாம் படித்தவர்கள் கதை சொல்லி பார்க்கும் பொழுதுதான் உலகத்தின் தூக்கத்தை கலைத்து பார்ப்போம். உலகத்தின் தூக்கம் கரையாதோ
பாடலை பாட சொல்லி இந்த இடத்திற்கு சொந்தக்காரரும் கோவை முன்னாள் கனகா பிள்ளை திருப்பாண்டியா பிள்ளை அவர்கள் நாதருக்கு 100 ரூபா அன்பளிப்பாக அளித்துள்ளார். ஆயிரம் மலர்களே மலருங்கள், சாமுதையேறும் பாடுங்கள் பாடுங்கள், காதலேவன் தாவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
சந்திக்க வேண்டும் திருப்பி சுந்தரி வீட்டு வந்த